எடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். ஒரு மனிதருக்கு தன்னுடைய குழந்தையின் திருமணம் என்பது, அந்த மகளின் திருமணம் என்பது உண்மையிலேயே எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைகிறது. அந்த விதத்திலே நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாமின் சிறப்பான இஸ்லாமிய பாடகர் நல்லூர் சையது மக்தூம் அவர்களின் புதல்வியின் திருமணம் என்று எல்லோரும் இந்த நாளிலே அந்த மணமக்களை வாழ்த்துவோம். அதற்காக நாம் இங்கே இன்றைக்கு நம்முடைய கடையநல்லூர், அதாவது தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடையநல்லூருக்கு வந்திருக்கிறோம். அங்குதான் இந்த திருமணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமணத்திலே பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரின் வாழ்த்தோடும் இந்த திருமணம் அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே காண கண்கொள்ளா காட்சிகள், ஒவ்வொருவருமே அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இப்போதைய திருமணங்கள் எல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால், இந்த காலத்து திருமணங்கள் ஒரு மண்டபத்திற்குள் முடிந்து விடுகின்ற திருமணங்களாக இருக்கின்றன. பெண் வீட்டில் பந்தலிட்டு எல்லோரையும் வரவேற்று, இதுபோல் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன், இதுபோல் பந்தலிட்டு ஒரு திருமணம் என்பது தற்போதெல்லாம் பார்க்க முடியாத ஒன்று. உண்மையிலேயே அந்த மணமக்களை வாழ்த்துவோம். மணமக்களை வாழ்த்துவதற்காக பல பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். இதோ அனைவரையும் நீங்கள் இந்த இப்போது நம்முடைய காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, பெருநிறைவு அளிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடைய வாழ்த்துக்களை இப்போது நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நற்கிருபையால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் அவருடைய துவா பெருக்கத்தை கொண்டு ஜனாப் சையத் மக்தூம் அவருடைய புதல்வி ரெசினா என்ற மணாளிக்கும், ஜனாப் பீர் முகமது என்பவருடைய மகன் அப்துல் காதர் என்பவருக்கும் இனிதான முறையில் திருமணம் நடைபெற்று முடிந்தது. இந்த திருமணத்திற்கு அனைத்து உள்ளங்களும் வந்து வாழ்த்தினார்கள். அதேபோல் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவர்களும் திருமணம் செய்யப்போகிற இருவர்களும் ஆண்டாண்டு காலம் மரண காலம் வரை சந்தோஷமாக நீடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் அல்லாஹு அவர்களுக்கு அளித்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இங்கு வந்துள்ள ஒரு அனைவரின் சார்பாக நன்றி கலத்தின சலாத்தினை சமர்ப்பணம் செய்து, இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவர்களும் இந்த குழந்தைகளுக்காக துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மருமகனுடைய இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த தண்டோரா தமிழன் அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த புரோகிராமில் எங்களுடைய இல்ல திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்தி இறைவனுடைய அருளை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மணமக்கள் இனிதே வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி அலைமீன் பர்கது. அன்பார்ந்த பெரியோர்களே, இப்போ இன்று நடைபெற்ற திருமணமானது எளிமையான முறையில், ரொம்ப எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. ஆகையினால் இங்கே வருகை தந்துள்ள அனைவர்களுக்கும் ஆண்டவன் எல்லா பொருளையும் கொடுத்து, அருளையும் கொடுத்து, அதுபோல் இந்த குமரர்களுக்கு நல்ல ஒரு பொருளையும் அருளையும் கொடுத்து எல்லாரும் பறக்கத்தாக இருக்க முடியாது கிருவி செய்வான் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் இறைவன் எடுத்து துவா செய்தவனாக, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் துவா செய்தவனாக இருக்கிறோம். ஆண்டவனை எல்லா மக்களையும் பறக்கத்தாக்கி வைக்கும் பொறுத்து கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி அலைமீன் பரகத்து. தண்டோரா தமிழன் சேனல். அன்பிற்குரியவர்களே, இத்தனை பேரும் சேர்ந்து இந்த மணமக்களுக்காக இங்கே துவா செய்திருக்கிறார்கள். அவர்களோடு நமக்காக பல பாடல்களை நம்முடைய சேனலின் வழியாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் சையது மக்தூம் அவர்களின் அந்த புதல்வியின் வாழ்வு சிறக்கவும், அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் நம்முடைய சேனலின் சார்பாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்திலே துவா செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து தோன்றும். வாழ்த்துவோர் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்டுகளாக நம்முடைய இந்த வீடியோவின் கீழ் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே இந்த
அற்புதமான ஒரு திருமண விழாவில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் அன்பு நிறைந்திருக்கிறது. குழந்தைகள் முதல் இந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அன்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் இங்கே பார்க்கிறேன். அது ஒன்றுதானே தேவை, அன்பு ஒன்றுதான் இந்த உலகை ஆளக்கூடிய அற்புதமான மாமருந்து என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இல்லம் இந்த இல்லமாக இன்று திகழ்கிறது. ஒரு திருமண மண்டபத்தில் அல்லாமல் பெண்ணின் வீட்டிலேயே எளிமையாக, அவர்கள் சொன்னது போல் மிக எளிமையாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது. மணமக்கள் இப்போது திருமணம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை நாம் இங்கிருந்து வாழ்த்துவோம். அது மட்டுமல்ல, பார்த்தால் அனைவருமே இந்த தெரு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஊரே சேர்ந்து வாழ்த்தக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. ஒரு பெரும் பந்தலை அமைத்து அந்த பந்தலின் கீழாக அனைவருக்கும் நல்ல ஒரு உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவு பார்த்தால் நல்ல பிரியாணி, அதாவது என்ன சொல்வது, அந்த அருமையான பாஸ்மதி அரிசியில் பிரியாணி பண்ணி ரொம்ப அழகாக இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கலாம், இன்னொரு வாய்ப்பில் நம்ம எல்லாருக்குமே அந்த பிரியாணி கிடைக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மன மகிழ்ச்சியோடு அந்த ஒவ்வொரு பருக்கையும் இந்த மணமக்களுக்காக துவா செய்யும் அந்த அற்புதமான அவருடைய நல்ல உள்ளத்திற்கு எல்லாம் இன்றைக்கு நல்லதாக நல்ல நல்ல விஷயமாக அமைந்தது. உண்மையிலே இறைவன் அருள் இவர்கள் மீது இருக்கிறது என்பது உண்மை. அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சொல்லுங்க தம்பி. இத்தனை குழந்தைகள், இது இந்தியாவின் எதிர்காலம் என்று சொன்னேன். இந்தியாவின் எதிர்காலமே இங்கு நின்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறது. இதைவிட நமக்கு என்ன வேண்டும்? உண்மையிலே இவர்களின் வாழ்த்தோடு, இந்த பெரியவர்களின் வாழ்த்தோடு இந்த திருமணம் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. மாணமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாம் இந்த இடத்தில் நின்று துவா செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்களை மறக்காமல் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலிலே பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.